கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியாகவும் 884 காலை மன்னா செய்தியாகவும் உங்கள் மத்தியிலே கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த 8 கிருபையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் அற்புதமாய் நடத்தினார். அவருக்கு அதிகமான நன்றிகளை செலுத்த வேண்டும். இந்த புதிய மாதத்தை, அதாவது 9 மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த முதல் நாளிலே காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் காலை மன்னா செய்து இங்கே பார்த்து கொண்டு வரீங்க, தேவன் இதற்குரிய பிரதிபலனை நிச்சயம் கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஒருவேளை இந்த மாதத்தில் என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படப்போகிறது, என் கடன் பிரச்சனையை எப்படி அடைக்கப் போகிறேன்னு சொல்லி யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் எதை நினைத்து கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தந்து அதிசயமாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, அது மாத்திரமல்ல சில மனிதர்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. தேவன் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதமாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலும் நாம் எதற்காக யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் எல்லா விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நடத்தும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, பாதுகாப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும்படியாக ஜெபியுங்கள். நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த செய்தியாகவும் நான் இப்படி சொல்வேன் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாச அறிக்கை சொல்லும்படி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இதுதான் இந்த மாதத்துக்குரிய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் ஜெபித்த பொழுது என் மனதில் ஆண்டவர் பளிச்சென்று என் மனதில் போட்ட வார்த்தைனே தெரியுமா? உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் இதை இந்த மாதம் முழுவதும் அறிக்கை பண்ணுங்கள், என்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இப்படியும் சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்தாது. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய பிஸ்னஸை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி. இங்கே இயேசுவினுடைய சீஷர்கள் 70 பேருக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழிய அறிக்கை வசனத்தை சொல்லி அனுப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சர்ப்பம் போல, தேள் போல, சத்ரு போல சில மனிதர்கள் இருக்கிறாங்களா? சில நேரத்தில் சர்ப்பம் போல உங்களை தீண்டிக்கிட்டு இருக்காங்களா? தேள் போல உங்களை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? சத்ரு போல உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்காங்களா? அந்த மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு பகல் நேரத்தில் மேகஸ்தம்பமாய், இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாய் தேவன் வழிநடத்தினது போல, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய திருச்சபைகளையும் நம்முடைய தேசத்தையும் நடத்துவார். எதை குறித்து பயப்படாதீர்கள். வேதம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சீஷர்களிடம், நம்மிடம் சொல்லிவிட்டு சென்ற வசனம் தெரியுமா? உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எனவே தைரியமாக இருப்போம். இன்றைக்கு உங்களை சேதப்படுத்துவதற்கு அநேக சூழ்நிலை உருவாகலாம். சில நேரத்தில் வனாந்திர பாதைகளை நடத்தி கொண்டு வரும்போது யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி சோர்ந்து விடாதீர்கள். வேதம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. சில மனிதர்கள் உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம், சில நேரத்தில் உங்கள் மனதில் கூட சில கேள்விகள் எழும்பலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ முடியுமா, இந்த மாதத்தில் என்னால் நடத்த முடியுமா, என் கடன் பிரச்சனையை அடைத்து நிம்மதியாக இருக்க முடியுமா, சில நேரங்களில் சில வியாதி கூட உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம், உங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வியாதியிலே இப்படி மறிச்சிருவோம் போல தெரிது யோசித்து கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை பற்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை அறிக்கை செய்வோம். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கீங்களா, உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அன்றைக்கு தானியலை சேதப்படுத்துவதற்கு சிங்கங்கள் காத்திருந்தன, ஆனால் சிங்கங்களின் வாயை தேவ தூதனை அனுப்பி கட்டி போட்டது போல இந்த மாதத்தில் உங்களை சேதப்படுத்த நினைக்கிற எல்லா சத்துருக்களையும் எல்லா தேள்களையும் எல்லா விதமான சர்ப்பங்களையும் தேவன் கட்டி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பியிருங்க. ஒருவேளை சில ஊழியர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். சில மனுஷங்கள் உங்களை ஊழியத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, உங்களுக்கு பின்னால் மறைமுகமாக பேசுகிறாங்களா, பேசட்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல்லு இருக்கிறவன் பட்டாணி திங்கிறது போல, எவ்வளோ தூரம் ஏசணுமோ ஏசட்டும், விமர்சனத்தை பண்ணட்டும், ஆனால் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார், உங்களையும் என்னையும் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தைரியத்தோடு இருப்போம். இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள், என் பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாது, என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, தேசத்தை ஒன்றும் சேதப்படுத்தாது, இந்த மாதம் கர்த்தர் வெற்றியாய் நடத்துவான்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா, அந்த காரியம் இந்த மாதத்தில் கைகூடி வரப்பெறும். தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம், தொடர்ந்து இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த மாதத்தில் அருமையான பிள்ளைகளை உயர்த்துவீராக, அவங்க உயர்வுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நிர்மூலமாக்குவீரா ஜெபிக்கிறேன். இவங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் என்ற வசனத்தின்படி மேலாக கர்த்தர் உதவி செய்வீராக, சரீர வியாதிகள் மாறுவதாக. கற்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன், குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேளை சுகப்பிரசவத்தை கட்டளிடுவா ஜெபிக்கிறேன், கடன் பாரம் உள்ளவங்களுக்கு கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு ஒரு நிர்வாக திறனை கொடுப்பீரா ஜெபிக்கிறேன், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதமாக இது மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன், அற்புத கதவுகள் திறக்கப்படுவதாக, தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோடமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாதே, ஆமே. ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மண்ணா செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறனாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.